அனைவருக்கும் வணக்கம். இன்று தெய்வீக திருத்தலங்கள் வரிசையில் திருவாரூர் மாவட்டத்துக்கு அருகே திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய திருவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தாயார் பிரகநாயகி என்று சொல்லக்கூடிய பெரிய நாயகி தாயார். இந்த கோவிலோட தலவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்காலத்தில் ஜல்லிகை அப்படிங்கிற ஒரு அரக்கி மிகவும் சிவபெருமான் மீது மிகவும் பக்தி செலுத்தி வந்தாள். அவளோட கணவன் வந்து விருபாக்ஷன் அப்படிங்கிற அரக்கன், அவனுக்கு நரமாமிசத்தை சாப்பிட்றது வழக்கம். அவன் வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான், ஒரு சிறுவன் கங்கை கரையில் தன்னுடைய தகப்பனாருக்கு சிராத்தம் செய்கிறதுக்கு போயின்னு இருந்தான். அந்த சிறுவனை இவன் பிடிச்சிட்டு வந்து அதை அவனை முழுங்கிறதுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஜல்லிகை வந்து கணவன்கிட்ட சொல்கிறா, இந்த பாருங்க, இந்த மாதிரி நீ வந்து அந்தனரை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டேன்னா அது உடம்புல விஷமாயிடும், அது உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறான். ஆனால் விருபாக்ஷன் தன்னோட மனைவி சொல்கிறத கேட்கலை, கேட்காம அந்த பையனை சாப்பிட்டுறான். சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்தில் உடம்புல விஷம் ஏறி அவன் இறந்து போயிடுறான். உடனே ஜல்லிகை நேராக இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வந்து என் கணவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உடனே அவனை என் கணவனை திருத்தி அவனுக்கு உயிர்ப்பிச்சு கொடு, அப்படி இல்லைன்னா என்னையும் நீ உன்கிட்ட கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து அழுகிறார். அப்போது தாயார் வந்து அவள் முன்னாடி தோன்றி அந்த விருபாக்ஷனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து அவனை எழுப்பி விட்டுறார். அப்போது அந்த சமயத்தில் விருபாக்ஷனோட வயிற்றில் இருந்த சிறுவனும் உயிர் பெற்று அவனும் வெளியில் வந்துடுறான். அப்போ அந்த சிறுவன் அம்பாவை பார்த்து கேட்குறான், நீ எதற்காக எனக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டு இந்த அரக்கம் விழுங்கின எனக்கு மறுபடியும் எதற்காக உயிரை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அம்பாள் சொல்கிறா, எவனொருவன் தன் தகப்பனார் இறந்த பின்ன வருடா வருடம் அவர் இறந்த திதியில் அவருக்கு திதி கொடுக்கிறானோ அவனை எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நான் காப்பாற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தகப்பனாருக்கும் சொர்க்கத்தில் இடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்கிறான். மேலும் எவளொருவள் கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் மீது பதிபக்தியை செலுத்தி வரும்பொழுது அந்த கணவனையும் நான் வந்து மாற்றி, கெட்டவனாக இருந்தால் அவனையும் நல்லவனாக மாற்றி அவளுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். ஜல்லிகை வந்து தன் கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நட்பண்புகளை கொண்டவனாக இருந்ததுனால அந்த விருபாக்ஷனுக்கு உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் மறைஞ்சு போயிடுறா. இந்த திருவி மருந்தீஸ்வரர் கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தோட தேவதைகளும் மருத்துவ தேவதைகளும் தினமுமே வந்து இங்கு வழிபடுவதாக ஐதீகம். அதனால அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு முறையாவதோ அல்லது அஸ்வினி நட்சத்திர தினத்தன்றோ இந்த கோவிலில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்குள்ள இறைவனும் இறைவியும் பிறவி என்னும் பெரும்பிணிக்கு மருந்து கொடுப்பவர்களாக இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலில் போய் பகவானை தரிசித்து நம்ம பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்கான மருந்தை பெற்று வருவோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு மத்தியில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து காலை 6 மணிலேருந்து 11 மணி வரையிலும் மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நேயர்களே, உங்களுக்கு நீங்களும் இந்த கோவிலை ஒரு முறையாவது சென்று தரிசித்து வருவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.